ராதியா வாழ்க்கையும் பாக்கியா வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிட்டு எல்லாரோட நிமதி போக்குன அந்த கோபி கண்டிப்பா பார்த்தா அதற்கான பின்விளைவுல சந்திச்சா தான் நல்லா இருக்கும் நினைக்கணும். வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த பாக்கியா மட்டும் நினைச்சிருந்தா அப்படின்னா நான் அப்படி கிடந்தல அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் பொருட்படுத்தாம இவளுக்கு நான் எவ்வளவு துரோகம், வாழவே விடக்கூடாது அப்படிங்கலாம் பழி வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. இந்த இடத்துல சொல்றேன் ராதியா, உன் வாழ்க்கையில் நான் என்னைக்கு வந்தனோ அன்னையில இருந்து பார்த்தா நான் உனக்கு அடிமையா தான் இருந்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல பெஸ்ட் யாரு அப்படின்னா பாக்கியலட்சுமி மட்டும்தான். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பொறுமையான கேரக்டர் நான் பார்த்தே கிடையாது அப்படி மாதிரி இப்ப பாக்கியலட்சுமி எருமே பெருமையா பேசிக்கிருக்காரு. இது ராதியா பார்த்தா எருமே ஹேட் ஆகுது. கொஞ்ச காலத்தையாச்சும் சந்தோஷமா என் பாக்கியா கூடவும் என் குழந்தைங்க கூடவும் வாழணும் அப்படிங்கிற நான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால பார்த்தா தொந்தரவு பண்ணிடாத அப்படிங்கிற நறுக்குன்னு கேட்டு விட்டுறாரு. ஆனா இந்த இடத்துல பாக்கியலட்சுமி கோவப்படுறாங்க. ஏ மிஸ்டர், இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி புருஷன் பிரச்சனைக்கு இடையில என்ன எதுக்காண்டி இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற நான் சொன்னா அப்படி சொல்லிட்டு எனக்கு எதுக்கு சம்மந்த இல்ல அப்படிங்க மாதிரி பாக்கியலட்சுமி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராதியா எதையுமே பேசாம கண்கலங்கிட்டு இப்ப வீட்டுல வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறாங்க.